Hi guys, welcome to my channel Club Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கட்டிங் பத்தியும் கிடையாது, ஸ்டிச்சிங் பத்தியும் கிடையாது. ஒரு வித்தியாசமான வீடியோ தான். அது என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நிறைய லேடிஸ் வந்து டைலர் வேலை கற்றுக்கிட்டு வீட்லேயே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன யோசிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து நாங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து சொந்தமாக கடை போடணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு சில சூழ்நிலை கடையை போட முடியாமல் கூட போயிடலாம். ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் வச்சுட்டு கூட எப்படி ஒரு கடையை வந்து நம்ம போட்டுட்டு அதில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். நான் சொன்னது போல தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்களும் வந்து ஒரு முதலாளி ஆகலாம், ஒரு கடைக்கு ஓனர் ஆகலாம் நீங்களும். அதுக்கு வந்து நம்ம நிறைய பணம் செலவு பண்ணணும், நிறைய பணம் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஒரு கடைக்கு ஓனர் ஆக முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 ரூபாயிலேருந்து ஒரு 60,000 ரூபாய் இருந்தாலே போதுமானது. ஆல்ரெடி வந்து நீங்கள் வீட்டில் மிஷின் வச்சுட்டு தைச்சிட்ருப்பீங்க, அந்த மிஷினே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓவர்லாக் மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அந்த ஓவர்லாக் மிஷின் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் கூட பார்த்து வாங்கிக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் நல்ல மிஷினாக பார்த்து நீங்கள் வாங்கணும். நீங்கள் ஓவர்லாக் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் எடுத்தீங்கன்னா, 3 நூல் உள்ள ஓவர்லாக் எடுத்தாலே போதும். நீங்கள் அந்த 5 நூல் உள்ள ஓவர்லாக் வந்து தேவைப்படாது. சிம்பிளாக ஆரம்பிக்கும் போது அந்த 3 நூல் உள்ள ஓவர்லாக் வந்து உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட்ஸில் அதிகபட்சம் அது எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2,000 ரூபாயிலேருந்து ஒரு 3,000-3,500 ரூபாயில வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் நல்ல மிஷினாக வந்து கொஞ்சம் பார்த்து விசாரித்து நீங்கள் வாங்கணும். ஓவர்லாக்கில் அது நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து நல்ல மிஷினாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது வந்து 5 த்ரெட் ஓவர்லாக்ன்றது வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரேட்டு, வந்து அதிகமான ரேட்டாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம அது வாங்க தேவையில்லை. 3 த்ரெட் ஓவர்லாக் வாங்கினாலே போதுமானது நம்மளுக்கு. அது நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் வந்து வாங்கும்போது பார்த்து விசாரித்து கொஞ்சம் நல்லதாக வாங்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாருனா தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, டைலர்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா, கடை ஏதோ டைலர் கடை கூட இருக்குன்னா அங்கே கூட அவங்ககிட்ட கேட்டு விசாரிச்சு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடத்துல எங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்களா விற்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்படி கூட நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புது மிஷின் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் தலை மட்டுமே வந்து அது ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டில் தான் வரும். இப்போ நீங்கள் அதில் கூட செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கும்போது அவங்க ஸ்டாண்டோட தருவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், நான் அவங்ககிட்ட எனக்கு வந்து ஸ்டாண்டு தேவையில்லை, ஓவர்லாக் கூடிய மேலே அந்த ஹெட்டு மட்டும் இருந்தால் போதுமானது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்டூல் மாதிரி ரெடி பண்ணி ஸ்டூலில் வந்து 4 சைடு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டாண்டோட வாங்கணும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து வெறும் அந்த ஹெட்டு மட்டும் வாங்கி ஸ்டூலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஓவர்லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மோட்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ வந்து உங்களுக்கு இடமும் மிச்சமாயிடும். நீங்கள் ஏன்னா பிடிக்கிற கடை வந்து பட்ஜெட்டே வந்து கம்மியான பட்ஜெட் தான். நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறதே வந்து ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அப்படி ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ பிடிக்க போகிற கடை கூட வந்து ரொம்ப சின்ன கடையாக தான் நம்ம பிடிக்க போகிறோம் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் அந்த இடத்த வந்து எப்படி மிச்சம் பண்ணலாம், செலவும் கம்மியாகணும் இடமும் மிச்சம் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் வெறும் அந்த ஹெட்டு மட்டும் வாங்கிட்டு ஸ்டாண்ட் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஓவர்லாக்கை பொறுத்த வரைக்கும் தைக்கிற மிஷின் வந்து நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் தைச்சிட்டு இருக்கிற மிஷினே வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டேபிள் தேவைப்படும். நீங்கள் டேபிள் தேவைன்றதை அதையும் நீங்கள் புதுசு வாங்க வேணாம், நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே பார்த்து எடுத்துக்கலாம். பார்த்து அது ஒரு 3,000 ரூபாய் 3,500 ரூபாய் வரும், அவ்வளோதான். நீங்கள் அதை பார்த்து எடுத்துட்டு நீங்களும் வந்து ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டு கடையை நடத்திக்கலாம். இப்போ வந்து கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து அட்வான்ஸ் வந்து ஒரு 30-45,000 ரூபாய்க்குள்ளே வந்து நீங்கள் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து கடையை வந்து பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது போட் வந்து வைக்கிறது கடைக்கு. நீங்கள் போட் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 2,000-2,500 இல்லை 3,000க்குள்ளேயே வந்து நீங்கள் முடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா அவ்வளோதான் ஆகும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் வந்து தேவைப்படும். ஏன்னா ஓவர்லாக்கு ஒரு ஸ்டூல் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச்சிங்கு வந்து ஒரு ஸ்டூல் தேவைப்படும். ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்டூல் இருக்குன்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைக்கு வந்து என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேனு, ஒரு 2 டியூப்லைட் தேவைப்படும். ஃபேனுன்றது வந்து ஒரு 1,000 ரூபீஸ் வரும். டியூப்லைட் வந்து 2 டியூப்லைட் வந்து ஒரு 400 அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. 400 இல்லை அதிகபட்சம் வந்து 500க்குள்ளே தான் வரப்போகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கடைக்கு தேவையான மெட்டீரியல், அது வந்து சிம்பிளாக இப்போ வந்து நூல், ஜிப்பு,
அதுக்கப்புறம் கேன்வாஸ் எலாஸ்டிக் லேஸு பிளவுஸ் ஹூக்கு இந்த மாதிரி வந்து நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்க வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறது பண்ணிட்டு இருக்கிறது வந்து இருந்ததுன்னா நீங்க அதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கடன் வைக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் அதிகமா வாங்கி வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க வாங்கி வைக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப அதிகம்லாம் வராது, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே ரொம்ப அதிகமா வந்துடும் உங்களுக்கு. ஒரு நூல் பாக்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய நூல் பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், இல்லைனா சின்ன நூல் பாக்ஸ் ஒரு 2 கூட வாங்கி வச்சுக்கலாம் நீங்க. அப்புறம் கத்திரி எல்லாமே வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும், கத்திரி இன்ச் டேப்பு ஸ்கேல்ஸ் மார்க்கர் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கும் உங்ககிட்ட. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதை ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி வச்சுக்கலாம் கடைக்காகன்றது. அது அதிகபட்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபாய் தான் வரப்போது உங்களுக்கு. நீங்க இதை மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி ஒரு கடையை வந்து நீங்க ரன் பண்ண முடியும், நீங்களும் வந்து ஒரு ஓனரை வந்து ஆக முடியும் கடைக்கு. ஏன்னா நீங்களும் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு அது கனவாவே இருக்கும், இந்த மாதிரி வந்து நம்மளும் கடை போடணும், ஆனால் வந்து கையில் காசு இல்லை, முதல் இருந்தால் தான் நம்ம வந்து கடை போட முடியும்ன்றது வந்து நிறைய பேருடைய கனவாக இருக்கும். அது வந்து அந்த கனவு வந்து கனவாகவே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு 50-60,000 ரூபாய் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கடைக்கு நீங்களும் ஒரு ஓனர் ஆயிடலாம். அந்த 50-60ன்றது வந்து உங்களுக்கு அந்த 60,000 ரூபாய் மொத்தமாக கூட ஆகாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50-ல இருந்து ஒரு 52,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா மீடுற காசு வந்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். நீங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட்டு மாதம் வந்து நீங்கள் கடைக்கு வந்து ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வாடகை. அப்போ நீங்கள் அந்த வாடகைக்கு கூட நீங்கள் அந்த காசை எடுத்து வைக்கலாம், அந்த மிச்சமாகற காசு. ஏன்னா ஃபஸ்ட்டு மாதம், ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடை வந்து போடும்போது ஒரு சில கடைங்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து கஸ்டமர் வருமானா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த 1 மாதம் 2 மாதம் வந்து நம்ம கை காசு போட்டு வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கடையை வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு நல்லபடியாக நீங்கள் நடத்த முடியும். இந்த விஷயத்தை வந்து நான் சொன்ன விஷயத்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது, ஏதாவது இருக்குன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினான விஷயம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் நடுவில் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. உள்ளே வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்துடுறீங்க வீடியோ பார்த்துட்டு. அப்படி நீங்கள் வரும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு எதுவுமே வந்து ஷோ ஆகாது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எனக்குமே வந்து ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.